ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு தான் டைம் இருக்கு. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு 10 மணியில் அங்கே இருக்கணும். நான் மரியாதைக்குரிய நீதியரசர் மோகனையா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மற்றும் ஒரு நீதியரசரும் இந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் புகழேந்தியா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டோட்டல் யூனிட் எல்லாத்துக்கும் இப்போவே அட்வான்ஸ் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க உங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் பேசும்போது பார்த்தா எல்லோரும் இன்றைக்கி என்ன மாதிரி ஆகிட்டாங்க எல்லாருமே. அவர் மோகனையா பேசும்போது சொன்னார், எனக்கு கோர்ட்டில் மயிலாடு மயிலாடுன்றதுக்கு அப்புறம் எங்கே போ சாப்பிட போன இடத்துல மயிலாடு மயிலாடுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தார். எனக்கு டக்குன்னு கட் பண்ணால் அவர் வீடு பெட்ரூமு உள்ளே போகிற வைஃப் வந்து மயிலாடு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அவருக்கு? நான் உடனே டக்குன்னு அங்கே போயிட்டேன். ஆஹா, எந்த இடத்துல எதுவும் வரணுமோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி பேசணும் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் பாதி இது வழுக்க, ஆனால் முரளி வந்து அவர் வந்து ஏடிஎம்மில் சொருகிறத பற்றி, இது கார் சொருகிறத பற்றி பேசிட்டு அதை வந்து ரொம்ப ரசிச்சு ராம்நாத் சார் பேசுகிறாரு. ஸோ எல்லாத்துக்குமே இளமை திரும்பிட்டு இருக்கு. இன்னைக்கு புகழேந்தி அவர்கள் வந்து முதல்ல அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய மனம் வந்த நன்றி தெரிவிச்சுக்கினேன். ஏன்னா இந்த வயசில் இது தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பிரேக் அடித்து பண்ணுவாங்க. அந்த பிரேக் அடிக்காமல் அவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு இதில் இவ்வளோ தூரம் வந்து, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா, அவங்க செய்ய வேண்டிய வேலைகள், அவங்க லட்சியம் என்ன, படிக்கிறது, படித்து ஜட்ஜாக வேலை பார்க்குறது எல்லாம் முடிஞ்சது. ஆனால் இலக்கியத்துறையில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் வந்து 21 புக்கு எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் மைண்டில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது நாவலை வேறு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அது சினிமாவை எடுக்கலாமா அப்படிங்கும்போது, அதை வந்து பொருளாதாரம் அது இது எதை பற்றியும் சிந்திக்காமல் இதுவும் ஒரு லட்சியம், அதனால் நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உற்சாகப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். அதுதான் கிரேட்டு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி சௌந்தரன் அவர்கள் விழாவினுடைய மற்றொரு நாயகன். அவர் வந்து சாதாரணமாக வந்து நல்ல படங்களில் வந்து சேரன் பாண்டியன் வந்து நிறைய படங்கள் நல்ல மெலடிஸு பாட்டு போடுவார். நிறைய படங்கள் அப்படி மெலடிஸ் ஹிட் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி தான் அவர் பேசும்போது நான் கவனித்தேன், அவர் டியூன் கம்போஸ் பண்ணுறது மட்டுமல்ல எவ்வளோ ரசனையோடு தமிழை வந்து எவ்வளோ நேசித்து கவிஞர்களை பற்றி எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அவங்கள பற்றி ஒவ்வொன்றும் பட்டுக்கோட்டையார் பற்றி முத்துலிங்க ஐயா அப்படி நிறைய பேரை பற்றி கவிஞர்களை பற்றி சொல்லும்போது நான் அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, வெறும் மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து அவர் தமிழ் சம்மந்தப்பட்ட இலக்கியம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து லயிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ அவர் புகழேந்தி சார் பேசும்போதும் அவர் எந்த அளவுக்கு அந்த கம்போசிங் இப்போ நடந்துக்கிட்டார் அப்படின்னாரு. அவர் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டார், என்னென்னா 60 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து இந்த தப்பு பண்ணுறவங்களை பற்றி என்ன சொன்னீங்க, அது குற்றம் திருடன் திருடன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி 60 வருஷம் இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே வந்து நல்லா கேட்டிருந்த வள்ளுவர் என்ன 2000 வருஷம் 3000 வருஷமான பிறன்மனை நோக்குதல் தவறு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த காலத்துலேயும் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் அப்போ தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்புறம் புராணத்தில் எடுத்துட்டோம்னா இந்திரன் வந்து யாரோ ஒரு முனிவர் வயசுக்கிட்ட அவர் வந்து வேறு மாதிரி முனிவர் மாதிரியே டிஸ்கைஸில் போய் உள்ளே போந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ மனுஷனுக்கு இந்த பழக்க வழக்கங்கள்ங்கிறது வந்து அது ஒரு தொற்றுநோய் மாதிரி ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவர் சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மைண்டில் வந்தது. ஸோ ஒரு ஜட்ஜ் அவர் வந்து அவங்களுக்கெல்லாம் இந்த ரசனை இருக்கிறது அப்படிங்கிறது மோகனே அவர்களுக்கு வந்து நிறைய என்னுடைய படங்கள் சிவகுமார் படங்கள் இந்த படங்களுக்கெல்லாம் ப்ரிவ்யூ தவறாமல் வந்துட்டு அதை பற்றி ரொம்ப நேரம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜட்ஜுன்னா சில பேர் சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்கன்னு. அது சீரியஸாக இருக்கிறது அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு விளையாடுக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த சீரியஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மற்றபடி அவங்களுக்குள்ளேயே எவ்வளவோ ஹியூமர் இருக்குது, அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளேயே ஹியூமானிட்டிங்கிறது கூட நிறையா இருக்குது. எங்கள் அண்ணன் வந்து ஒரு சின்ன கேஸு, அது மோட்டர் சைக்கிள் ஓட்டுனதுல எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணனும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் படிச்சுட்டு இருந்தப்போ, அப்போது ஒரு பையன் டக்குன்னு ஓடி வந்ததில் அடி பட்டாப்பில் பையன் இறந்துட்டான். கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நானும் போனேன். அப்போ கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு தன்ராஜ் தன்ராஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் வர்றாரு, வந்தோடனையுமே அவங்க ஏதோ கேட்குறக்கா லாயர் வந்து
அவர் இப்படி காமிக்கிறார். கூண்டில் ஏறி நிற்கிறதுக்காக இது பண்ணும்போது ஜட்ஜு நிறுத்தினார். வாட் ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னாரு. பரவாயில்ல, அப்படி கீழே நின்று பேசு அப்படின்ட்டார். ஸோ அந்த கூண்டில் வந்து படிக்கிற பையன் இந்த கூண்டில் ஏறணுமா, ஏதோ ஒரு விபத்தாக ஒரு விஷயம் நடந்திருக்கோ வழியே, அவன் இது கூண்டில் ஏறணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் அங்கே உட்காந்துட்டு அப்போவே நான் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னு சொன்னால் உடனே கூண்டில் ஏற்று அதுக்கு தான் பதில் சொல்லணும் அப்படிம்பாங்க. பட் அங்கே கூண்டில் கூட அவர் ஏற்றலை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் விஷயத்தில் எனக்கு இங்கே வர்றாங்க போது நீதிபதிகளுங்கும் போது ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். பழைய கதைகள்லாம் பாட்டி கதைகள்லாம் பாக்கியா கேள்வி பதில் எழுதும்போது படிப்பேன். அதெல்லாம் உடனே மைண்டுக்கு வந்துடுச்சு. யாரோ ஒரு தாசி, ரொம்ப ஃபேமஸான ஒரு தாசி, ஒருத்தன் சும்மா இருக்க மாட்டான், வாய் இருக்க மாட்டாமல், அவனுக்கு தாசு இல்லை அந்த அம்மாக்கிட்ட எல்லாம் போகிற அளவுக்கு. அவன் வந்து ஏதோ கணா கண்டே படுத்துட்டு அடுத்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்திட்டையும் போய் நான் தாசியோட சந்தோஷமாக இருந்தேன், கனவுல இருந்தேன் கனவுல இருந்தேன்னு சொல்லி தாசி கூட்டு போய் இதுக்கு முன்னால் அரசுக்கு முன்னால் நிற்க வச்சிருச்சு. கனவுல எங்கூட சந்தோஷமாக இருந்தார், 1000 பொற்காசுகள் வேணும் அப்படின்னு அவன் பெப்பான முழிக்கிறான். அந்த அம்மா அது கனவுலையாக இருந்தால் என்ன விஷயம், அவரே வாயாலே வந்துருச்சு இல்லை, அதனால் கொடுத்தா ஆகணும் 1000, கடைசிக்கு 500 கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவன் முழிக்கிறான். திரு எனக்கு கனவுல தான் கனவுல நடந்ததில்லை அப்படிங்க. உடனே அவர், ராஜா தப்பே கிடையாதுப்பா, கனவுல என்ன கனவுல தானப்பா, தப்பே இல்லை, 1000 பொற்காசு என்னம்மா முழுசாக வேணுமா, முழுசாக 1000 பொற்காசு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியும் கொண்டு வர சொல்லி அந்த பொற்காசை கண்ணாடி முன்ன நீட்டு சொன்னார். நீட்டுனுமே அதில் கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் தெரியுமில்ல, அந்த அம்மாவை கூப்பிட்டாரு, அந்த 1000 பொற்காசு கண்ணாடிக்கு எடுத்துட்டு போ அப்படின்னார். அந்த அம்மா முழிக்குது, ஏமா நீ என்ன நேராவா கனவுல தானே, அதே இது 1000 பொற்காசு தான் அதுவும் உள்ள இருக்கு பாரு போ அப்படிங்கிற மாதிரி. சரி இப்படிதான் இப்படிலாம் டக்கு டக்குன்னு அதே மாதிரி இன்னொரு கதை ரொம்ப தமாசா இருந்த மாதிரி இருந்தது. என்னென்னா ஒரு 3 திருடனுங்க திருடிட்டு வந்தானுங்க, போய் குளிச்சுட்டு வரணும் ஒரு கிழவி, அது ஒரு சாலையில் ஒரு சின்ன குடிசையில் இருந்துக்கு, அதுக்கிட்ட கொண்டு வந்து திருடின காசெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு, அம்மா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவிகிட்ட சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போகும்போது, நாங்கள் 3 பேர் சேர்ந்து வந்தால் தான் கொடுக்கணும் மொழியே, நீ பாட்டு தனியாக ஒருத்தன் வந்தான்னு சொல்லி கொடுத்து அவனை அடிச்சுட்டு போயிடக்கூடாதுக்காக அப்படி சொல்லிட்டானுங்க. இவனுக்கு தூரமாக போய் கிணத்துல போய் குளிச்சுட்டு இருந்தானுங்க. அதில் ஒருத்தங்கிட்ட எப்போ சோப்பு போடாமல் இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி ஆகும்போது நான் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் நேராக வந்து இங்கே சோப்பு கேட்டான். அந்த அம்மா சோப்பு கொடுக்கும்போது, இல்லை எங்களுக்கு டைம் இருக்காது, அப்படியே நாங்கள் புறப்பட்டுறோம், அதனால் அந்த பண்டை பொட்டியும் கொடுத்துட்டு பணம் இருக்கிறதுன்னு. அவங்க எல்லோரும் சேர்ந்து வர்றதுன்னுப்பா அதுதான் சொல்லிட்டாங்கல்ல, ஏப்பா இந்த கிழவி கேட்குறப்பா கொடுத்துட்றதா என்ன கேட்குறேன், கிழவி சொல்லிச்சு, ஏப்பா அவர் கேட்குறத கொடுத்துடுவான்னா, ஆமாம் கொடுத்துட்டு கொடுத்துருந்தேன், இவன் சோப்பை நினச்சிட்டு கொடுத்துட்டு கொடுத்துருந்தானுங்க. பொட்டி வாங்கிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். இப்போ நேரம் அவனுக்கு 2 நேரம் கொண்டு போய் ஜட்ஜு முன்னால் நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டா அந்த கிழவி, எனக்கு இன்னும் சோகத்துக்கே வழி இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு 2 பேர் 3 பேர் வந்ததில் 2 பேர் அடிச்சுட்டு போனது, ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், இவனுக்கு அதெல்லாம் முடியாது, கிழவி எதையாவது ஒன்று வித்தாது கொடுத்தாகணும், நாங்கள் சொன்ன வார்த்தைக்கு தானே 3 பேர் சேர்ந்து வந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு அப்படியே சிம்பிளாக சொல்லிட்டார். அப்பா நீங்கள் சொன்னது என்ன, 3 பேர் சேர்ந்து வந்து தான் கொடுக்கணும்னு, இப்போ 2 பேர் தான் இருக்கிறீங்க, அவனையும் போய் பிடிச்சிட்டு வாங்க அப்புறம் அந்தமாக கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலை கூட. ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்கவுங்க தொழில் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம்னா உள்ள எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அவர் அந்த படம் எழுதியிருக்காரு அப்படிங்கும் போது, அந்த படம் வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஒருத்தர் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரைமுக்கு வந்து அந்த பேர் வைக்காமல் வேதமானவன் சொல்லி பேர் வச்சுருக்காரு. ஏதோ வித்தியாசமான ஒரு தாட்டில் அவர் வந்து வச்சுருக்காரு. ஆனால் ரியல் லைஃப் கதையில் அவர் ரியல் லைஃப்பில் நடந்தது தான் வந்து படமாக எடுத்திருக்காரு. அதனால் எனக்கே அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது நடந்ததில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை இருக்குமோ ஒழிய, மற்றபடி நிஜமாக இப்படியெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளை அறியாமே நமக்கு ஒரு ஈடுபாடு வரும். அதனால் டைரக்ஷன் தொழில் அவர் வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த அவரை வாங்க, இன்னும் நிறையா பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். எல்லோரும் டைரக்ஷன் சொல்லி வந்து மட்டும் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ஒரு ஷார்ட்டு டோன்ட் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கோர் டைம்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஆக்ட் வேறு பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, என்ன நினச்சி பண்ணிட்டீங்களே, என்ன மாதிரியே இன்னும் என்னை விட நல்லா கூட நீங்கள் வரணும். என்ன கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கீங்க, அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. பட் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த வயசில் யாருக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு டைமுங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆகிறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு
எப்படியாவது உன்னுடைய வெற்றி விழாவில் வந்து நான் கொஞ்சம் நிறையா பேசலாம் அப்படின்னு சொல்லி வேலைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.